ஓபிசி இடஒதுக்கீடு பாராளுமன்றத்திலே விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் முழங்கினார். ஏன்னா அதை வாங்கி கொடுத்த எங்க தலைவர் தான் இடஒதுக்கீடு. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். அப்பையெல்லாம் எங்களை சாதி பார்க்காம நீ பேசணும்ல, இப்ப மட்டும் என்ன மைத்துக்கு நீ சாதி பாக்குறீங்களா? அகமுடியார் பொண்ணுக்கு விடுதலை சிறுத்தையும் வரான் சொல்ற அவனை பேசுவாங்க. நான் பேச ஆத்திக்கிறேன், நான் மன்னிப்பு கேக்குறேங்க, நான் ரெடியா மன்னிப்பு ரெடி. ஆனா அவன் மன்னிப்பு ரெடியா? ஒரு இறந்த பெண்ண ஒரு காதல் இருக்குன்னு தப்பா அவதூறு பரப்புறாங்க அவன். தூவாலும் விமர்சனம் வருது, அதுக்காக ஒரு தனிநபர் நீங்க செருப்பால் அடிப்புன்னு சொல்லலாம் சரியா? இல்ல இல்ல இல்ல, நான் செருப்பால் அடிப்புங்கிற நான் மாத்தே மாட்டேன். அவனை செருப்பால் அடிப்பேன். சவுக்கு சங்கருங்கிறவன் என்னைக்கு மாத்திக்கிறானோ அது வரைக்கும் நான் மாத்த மாட்டேங்க. நான் போய் கள்ளக்குறிச்சியில் ஆய்வு பண்ணுங்கிறார்ல, முதல் நீ போன போயிருக்கணும், அவங்க அம்மாட்ட போயிருக்கணும், சிறிமதியுடைய தாயார்ட போய் நீ பேசிக்கணும். நீ போயிருக்கணும் அந்த கிராமத்துக்கு போயிருக்கணும், சிறிமதி பிறந்த ஊருக்கு போயிருக்கணும். பல நேரங்களில் பிஜேபிக்கு இருந்தால் ஆர்எஸ் தான் நிறைய பேசுகிறேன். நீங்கள் அவரை ஆர்எஸ் புத்திர உத்தர சரியான்றேன். சரிதான்றேன். அதை தான் அவனும் சட்டமன்ற பேச்சு தமிழ்நாடு சவுசுன்னு சொல்கிறான். அப்போ இதை பார்த்துங்க, ரெண்டு பேர் பேச்சு இருக்குல்ல, அண்ணாமலையுடைய பேச்சையும் சவுக்கு சங்கர் பேச்சும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. மீனவர் பையன் பாலதண்ட பால மணிகண்டன், அகமுடையார் பொண்ணு சிறிமதி, இந்த வார்த்தை இருக்குல்ல, இதுதான் சாதிய முதல்ல உருவாக்குற வார்த்தை. நீ ஒரு அரசியல் கட்சி தலைவனா, இல்லை ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற மக்களுக்கான போராளியா, இல்லை ஒரு இயக்கவாதியா? நீ முதல் யார் முதல் சொல்லு, நீ யாருனே தெரியல. அவர் இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாருனா, தன்னை ஒரு தலித்துண்டு பரசாட்டி எடுக்க எல்லாத்தையும். நான் என்ன சொல்றேன்னா, இதை ஏன் நீ சொல்றப்ப உன்னை கேட்டாங்களா யாரும், நீ என்ன சாதின்னு கேட்டாங்களா? இது இது மோசமான போக்கு, இதுதான் ஆர்எஸ்எஸ் புத்திங்கிறது. நீங்க சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியோட தாளர் ரவி இருக்கார்ல, அவருடைய பையன், அவருடைய பையன் எங்க இருக்கான்? சக்திங்கிற பையன் எங்க இருக்கான்? காப்பாத்த நினைக்கிறாரா இந்த ஊடக புலி? வணக்கம். வணக்கம். ஒரு ரெண்டு மூன்றுகளாக இணையதளங்களில் ஊடகத்தின் மூலமாக நீங்கள் தான் வைரல். நான் இது ஏன் திரும்பவும் உங்களை கூப்பிட்ருக்கோம்னா, காரணம் என்னன்னா, அது அந்த பேச்சானது இப்போ சிறுமதி மரணம் குறித்து நேற்று இறுதிச் சடங்கு முடிஞ்சிருக்கிறது. அந்த பேச்சானது இன்னும் முடிந்த பாடில்லை. மறுபடியும் சவுக்சவன்ற நபர் மறுபடியும் குற்றஞ்சாட்டுறாரு. திராவிடமணி பேரம் பேசுனது உண்மை, நிரூபிக்க தயாராகிறாரு. பல இடங்களில் இன்னமும் அந்த பள்ளிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. தொடர் சர்ச்சைகள் நிகழ்ந்த வண்ணம் தான் இருக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் மறுபடியும் மறுபடியும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு பொய் மூட்டை வந்து அவுத்துக்கிட்டே இருக்கார். ஸ்ரீமதியுடைய இறப்பில் தமிழ்நாடே ஆழ்ந்த அனுதாபத்தில் இருக்கும்போது ஒரு தனிநபர் மட்டும் வந்து அதை வந்து பூதகோரமாக்கி குற்றச்சாட்டாகவே இருக்கார். பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாகவும் ஸ்ரீமதியுடைய அந்த மரணத்திற்கு எதிராகவும் இருக்கார். நாம் இன்னும் அது தற்கொலையாக இல்லை கொலையா இல்லை மேலேருந்து விழுந்துச்சா எப்படின்னு சொல்லி இன்னும் யாருக்குமே தெரியாது. முழுமையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுங்கிறது கூட நமக்கு அச்சமாக இருக்குது. அப்போ ஒரு பெண்ணுடைய மரணத்தில் ஒரு தனிநபர் சவுக்கு சங்கருங்கிறவர் என்ன அடிப்படையில் குற்றச்சாட்டு சொல்கிறார்? பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக என்ன அடிப்படையில் பேசுகிறார் அதை சொல்லணுங்களா? அவர் அவர் திராவிடமணி பேரம் பேசினார், உதயசூரியன் பேரம் பேசினார், இப்படி அப்படியே போய்கிட்டே தான் இருக்கார் ஒழிய அது ஒரு முடிவு கொண்டு வர மாட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, பகிரங்கமாக சொல்கிறான், விடுதலை சிறுத்தை இயக்கம் திராவிடமணி பணம் வாங்கினான், திராவிடமணி பேரம் பேசினார் என்றால் நேரடியாக நிரூபிக்க தயாரா சவுக்கு சங்கர்? நாங்கள் சவால் விடுறோம், சவுக்கு சங்கருக்கு சவால் விடுறோம். சவுக்கு சங்கர் அவர்கள் திராவிடமணி பணம் இந்த இடத்துல பேரம் பேசினார், இந்த இடத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போனார் அப்படின்ற ஒரு டெல்லிக்கு ஓடி போயிட்டார்னு சொல்கிறாரு. யார்? திராவிடமணி. அவர் டெல்லிக்கெலாம் போகலங்க, டெல்லிக்கெலாம் போகல, அவர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தார், பெங்களூர் போயிருந்தார், அவ்வளவுதான். அவர் அதை அந்த போலீஸ் உளவுத்துறை இருக்காங்கள, போலீஸ் உளவுத்துறை வந்து தொடர்பில் இருப்பாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான பிரச்சனை இல்லை, லீடர்ஷிப் தொடர்பில் இருப்பாங்க. அப்படி தொடர்பில் இருக்கும்போது திராவிடமணி ஐஎஸ் பேசுவாங்க, போலீஸ் பேசுவாங்க, அந்த போலீஸுடைய பேச்சை கட்டு செய்கிறாப்புல அவர் முழுக்க முழுக்க உளவுத்துறை, ஆர்எஸ்எஸ் உடைய உளவுத்துறை பேச்சை கட்டு சவுக்கு சங்கர் பேசுகிறாரு. அவர் பேசுறதுல எதுவுமே நியாயம் இல்லைங்கிறோம். அடிப்படை குற்றச்சாட்டில் ஒன்று கூட நியாயம் இல்லை. நீங்கள் பால மணிகண்டன் சொல்கிறாரு, ஒரு மீனவ சமூகங்கிறாரு, ஒரு மீனவ சமூக தம்பியையும்
ஸ்ரீமதிங்கிற அகமுடையார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையும் எப்படி மிங்கிள் பண்ணுற பாருங்க. இது எவ்வளோ ஆபத்தான போக்கு. ஒரு 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 பெண்ணு இறந்துருச்சு, ஒரு மாணவி ப்ளஸ் டூ படித்த மாணவி தன்னுடைய அப்பா அம்மா உழைப்பில் கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு கனவு கண்டு அந்த பெண் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு குற்றச்சாட்டுங்கிறது இருக்குல்ல, அது அப்பட்டமானது. திட்டமிட்டு பள்ளியை காப்பாற்றுறதுக்காண்டி பள்ளி நிர்வாகத்தை, சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகத்தை, தாளாளர் ரவியையும் அந்த செக்ரட்டரி செயலாளர் சாந்தியும் காப்பாற்றுவதற்காக திட்டமிட்டே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஸ்ரீமதி மேலே போடுறாரு. அதை தான் நம்ம கண்டிக்கிறோம், அதை தான் அது தப்புங்கிறோம். சவுக்கு சங்கர் பொய்யானவங்கிறதுக்கு இது ஒன்று தான் உதாரணங்கிறோம். நீங்கள் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியுடைய தாளாளர் ரவி இருக்கார்ல, அவருடைய பையன், அவனுடைய பையன் இப்போ எங்கே இருக்கான்? சக்திங்கிற பையன் எங்கே இருக்கான்? அந்த ரெண்டு பேரும் எங்கே போனாங்க? ஒருத்தர் ஃபாரின் போயிட்டான்னு சொல்கிறாங்க, அந்த ரெண்டு பேரும் எங்கே போனான்? அன்றைக்கு மாடியில் இருந்தது ரெண்டு பேரும் இருந்திருக்கான், பர்த்டே பார்ட்டியில் கொண்டாடிக்கிறாங்க போல, இப்படி தகவல்லாம் கிடைக்குது. அப்போ இந்த சூழலில் அந்த பையனை காப்பாற்று சவுக்கு சங்கர் என்ன செய்கிறார்? காப்பாற்ற நினைக்கிறாரா இந்த ஊடக புலி சவுக்கு சங்கர் அந்த பையனை காப்பாற்றுறாரா? அவனுக்கு ஒரு மெமோ கொடுத்து அவன் வர வைக்கலாம்ல, போலீஸு விசாரிக்கலாம்ல, காவல்துறை ஏன் விசாரிக்க மாட்டேது? அப்போ யாரை காப்பாற்ற நினைக்கிறீங்க? இந்த முழுக்க முழுக்க ஒரு அஜெண்டா, அந்த அஜெண்டாவின் அடிப்படையில் தான் சவுக்கு சங்கர் சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்றுவதற்கு பெரும் தொகை வாங்கி கொண்டு இப்படி பேசுறாரு. நீங்களே அப்படி சொல்லலாமா? அவர் பணம் வாங்கிட்டு பேசுறது இப்படி சொல்றீங்க? அவர் விடுதலை செய்து பணம் வாங்கிட்டு சொல்றாரு, பேரம் பேசுறாரு, நிரூபிக்க தயாரா? வா வீதிக்கு வா, நிரூபிப்பா. நீ வா, நீ நான் உட்காரு, வாதம் பண்ணுவோம். நீ நிரூபிக்க முடியுமா அவர் பணம் வாங்கிட்டாரு? நாங்க நிரூபிக்கிறோம் அவன் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சவுக்கு சங்கர் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு கையில் வச்சிருக்கான். நான் ஏதோ சும்மா போகிற போக்கில் பேச, அவருமே நாங்கள் நாங்கள் ஒன்றும் நபர் கிடையாது. சவுக்கு சங்கர் மாதிரி பொய்யை மூட்டை கட்டி வச்சு பேச நாங்கள் ரெடி கிடையாது. ஒரு தனிநபர் தாக்குதல் வேணாம்னு நினைக்கிறோம். சவுக்கு சங்கர்ங்கிற தனிநபர் மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இல்லைனா அவ்வளோ கையில் வச்சுருக்கேன் ஆதாரங்கள், வெளியிட்டு அசிங்கப்பட்டுருவார். நான் சொல்ல விரும்பலை, வேணாம். ஒரு ஒரு நபரை வந்து தனிநபராக கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு விரும்புகிறோம். அவரை திருத்திக்கணுங்க முதல், அவர் திருத்தணும். அவர் முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஊடகத்திலும் உட்கார்ந்துக்கிட்டு பொய்யா மேலும் பொய் சொல்லிட்டே இருக்காரு. நேற்றைக்கு கூட அவர் என்ன சொல்றாருன்னா, தற்கொலைங்கிறது கிட்டத்தட்ட நான் ஏன் பாருல சொல்றேன், கொலையா இருந்தா இருக்கட்டுமே, அதுக்காக என்ன செய்ய முடியும்ன்றாரு. அவனுடைய உடல் மொழி இருக்குல்லங்க, சவுக்கு சங்கருடைய உடல் மொழி இருக்குல்ல, அது அப்பத்தமானது. தமிழ்நாட்டு அரசியலில் ஊடகத்தில் பேசும் எல்லாரையும் பார்த்துக்குங்க, ஊடகத்தில் பேசுகிற எல்லாரையும் எடுத்துக்குங்க, எல்லா அரசியல்ச்சியும் எடுத்துக்குங்க. ஏன் நம்முடைய நேர் எதிராடுக்கான பாரஜனாவும் எடுத்துக்குங்க, ஊடகத்தில் பேசுகிறவங்க எடுத்துங்க. நேர்மையாக ஓரளவுக்குனாச்சு அந்த மொழியில் தான் பேசுகிறவங்க உடல் மொழி அசைக்க மாட்டாங்க. ஆனால் இவன் வந்து கேலி கிண்டல் நையாண்டி அந்த உடல் மொழி தெரியுது அப்படியே. அப்போ அது எவ்வளோ பெரிய அப்பத்தம். அப்போ இதை யார் கண்டிப்பது? சவுக்கு சங்கருக்கு யார் கண்டிப்பது? அவனை கண்டிப்பு யார்? அப்போ கண்டிச்சே ஆகணும்ல. நீங்கள் இதெல்லாம் கடந்துட்டு போக முடியாது. சவுக்கு சங்கர் சொல்கிற குற்றச்சாட்டு அது உண்மையோ பொய்யோ என்பதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு அதை கடந்துலாம் போக முடியாது. நீ வா, உண்மையை நேராக பேசுவான். உன்ட உண்மை இருக்கல, ஒரு ஊடகத்தை கூப்பிடு, உட்காருவான். இல்லை நாங்கள் அறக்கலத்தை கூப்பிடுவா, உட்காரு, நேராக பேசு. விவாதிக்க தயாரா? திராவிட மணி பணம் வாங்கிட்டான்னு சொன்னு நிரூபிச்சிட்டனா, நாங்கள் அரசியலை விட்டு போகிறோங்கிறோம், பொது வாழ்க்கை விட்டு. திராவிட மணி சொல்கிறாப்புல, நீ நிரூபிச்சிட்டனா நான் பொது வாழ்க்கை விட்டு போகிறேன்னு சொல்கிறாப்புல, அதுக்கு பதில் சொல்ல முடியும் அதில்? ஆனால் உன் மீது இருக்க குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் வெளியிட்டோம்னா நீ அசிங்கப்பட்டுருவ. இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, புரியல. இல்லை அவர், நான் தனிநபர் தாக்குதல் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் எத்தனை பெண்கள்கிட்ட என்னென்ன பண்ணியிருக்காரோ அவங்க கையில் வச்சுருக்கோம், அதெல்லாம் இருக்காது, எடுத்தாச்சு, எல்லாமே இருக்குது, அதை வெளியிட்டு அசிங்கம். அவர் இன்னொரு விஷயம், அவர் என்ன சொல்கிறாருனா, தன்னை ஒரு தலித்துண்டு பரசாட்டிட்டு எல்லாத்தையும், இது மோசமான போக்கு, இதுதான் ஆர்எஸ்எஸ் புத்திங்கிறது. வெளியே பேசும்போதெல்லாம் நான் தலித்து அப்படி இப்போ சொல்கிறாராம், கேள்விப்பட்டோம். நான் என்ன சொல்கிறேன், இது ஏன் நீ சொல்கிறப்ப உன்னை கேட்டாங்களா யாரும், நீ என்ன சாதின்னு கேட்டாங்களா? அப்போ உன்னுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, நீ ஒரு ஆர்எஸ்எஸ் வாதிங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது. இந்த சமூகத்துக்குள்ளே நீ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் உன்னை அடையாளப்படுத்தி நிற்கிற, நீ யார் முத? நீ ஒரு அரசியல் கட்சி தலைவனா, இல்லை ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற மக்களுக்கான போராளியா, இல்லை ஒரு இயக்கவாதியா? நீ முத யார் முத சொல்லு, நீ யாருன்னே தெரியலை. நீ யா உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தா என்ன நியாயம்? நான் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், சவுக்கு சங்கரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும். முத அவர் யார்? எந்த முகாந்திரம் இல்லாமல் அவரையும் விசாரணை நடத்த போறீங்க? இந்த இப்போ இந்த பொண்ணு மேலே பழி போடுறான்ல, நீங்கள் மீனவர் பையன் பாலமணிகண்டன், அகமுடையார் பொண்ணு ஸ்ரீமதி, இந்த வார்த்தை இருக்குல்ல, இதுதான் சாதிய மோதல உருவாக்குற வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை வழக்கு போடலாம். நீ மீனவர் பையன் இழிவாக பேசுறியா, நங்கையா வைக்கிறேன் அவனை, இல்லை அகமுடையார் பொண்ணு இழிவுபடுத்துறியா, இறந்து போன பொண்ணை? அப்போ இதுக்கு தான் உனைய போக்சில் கைது பண்ணணும், உன்னை போக்சில் கைது பண்ணலாம். ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருந்திருக்கும் போது அந்த வழக்கை பற்றி நீ வெளியே பேசக்கூடாது. போத ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குங்க, உயர்நீதிமன்றத்தில் இருக்கும்போது ஏன் பேச வெளியே?
உன்னை யார் பேச சொல்கிறது? நீ இந்த தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் உளவுத்துறையினுடைய சில தற்கூறி உளவுத்துறை ஆர்எஸ்எஸ் புத்தி உள்ள உளவுத்துறையுடைய பேச்சை கட்டி நீ பேசுகிற, இது வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏனென்றால் உன்னுடைய போக்கு நடவடிக்கை எல்லாமே வந்து சமூகத்தை சீர்குலைக்கிறதெல்லாம் பார்க்குது. நாங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க விடுதலை சிறுத்தைக்கு ஆதரவாக தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் சில காலங்களில் அப்படின்னாரு. விடுதலை சிறுத்தை ஆதரித்து விடுதலை சிறுத்தை பற்றி எழுதாத எந்த பத்திரிகையும் கிடையாது. தினமலர் கூட விடுதலை சிறுத்தை ஆதரித்து பேசுது எழுதுது. சில சமயங்களில் தினமலர் கூட ஆதரித்து பேசுது எழுதுது. அதுக்கான தினமலர் ஆதரிக்க முடியுமா? பிஜேபியில் கண்ணன் பொன்ராதாசன் கூட விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழரை மிகப்பெரிய போராளி என்கிறாரு. அதுக்கான பொன்ராதாசன் நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? தமிழிசை நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? வானதிசை ஏற்றுக்க முடியுமா? அந்த மாதிரி சவுக்கு சங்கர், சவுக்கு சங்கருங்கிறவன் ஒரு என்ன சொல்லுன்னா ஒரு கருப்பு முகமுடி போத்திய ஒரு ஆர்எஸ்எஸ் ஊடக புலி, ஒரு கருப்பு முகமுடி போட்டுக்கொண்ட ஒரு ஆர்எஸ்எஸ் உளவாளி தான் சவுக்கு சங்கர். அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பிஜேபிக்கு தான் ஆர்எஸ்எஸ் தான் நிறையா பேசுகிறேன். நீங்கள் அவரை ஆர்எஸ்எஸ் முத்திரை சரியான்றேன் சரிதான்றேன். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் வாதிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுங்க இருக்குது. இப்போ என்ஐஏ பற்றி தமிழ்நாட்டில் தேவைன்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறான், அதே தான் வந்து சவுக்கு சங்கரும் பேசுகிறான். அண்ணாமலை சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்குங்கிறான், அதை தான் அவனும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் சவுக்கு சங்கர் சொல்கிறான். அப்போ இதை பார்த்துங்க, ரெண்டு பேர் பேச்சு இருக்குல்ல, அண்ணாமலையுடைய பேச்சையும் சவுக்கு சங்கர் பேச்சும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அப்போ இதை தான் நாங்கள் ஆர்எஸ்எஸ் புத்திங்கிறோம். சவுக்கு சங்கருக்கு அண்ணாமலை மூளையில் என்ன படிந்திருக்கோ அது சவுக்கு சங்கர் மூளைக்கு வந்துருச்சு. இப்போ பள்ளி நிர்வாகத்துக்கு அண்ணாமலை ஆதரவாக இருக்காரு, சவுக்கு சங்கர் என்ன பேசுகிறாரு? நேரடியாக ஓப்பனாக பள்ளியை வந்து கடலில் இருக்கு மூழ்கி போகுது, வட்டி பணம் வாங்கி கஷ்டப்படுறாரு, சோத்து கஷ்டப்படுறாரு, இப்படிலாம் ரொம்ப பேசுகிறாரு. அப்போ நீ நிர்வாகத்தை காப்பாற்றுவதற்கு நீ என்னென்ன பேசுகிற? ஒரு வீடியோ போடுறாருங்க, பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையோ பெண் அந்த இறந்த பெண்ணையோ சிறுமதியையோ அவங்க தாயையோ தந்தையோ அந்த கிராமத்தையும் அந்த வீடியோவில் இல்லைங்க. நீங்கள் இது இது எவ்வளோ அயோக்கியத்தனமான அரசியல். அப்புறம் உடைக்க அந்த உடைஞ்சு இருக்கக்கூடிய வீடியோக்கள் தான் ஆ நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் சவுக்கு அந்த வீடியோ போடுறாரு அவரோட ஊடகத்தில். அந்த வீடியோவில் போலீஸை காட்டுறாரு, போலீஸ் அடி வாங்கின காட்டுறாரு, அடிக்கிறத காட்டுறாரு, அந்த கலவரத்தை காட்டுறாரு. பாதிக்கப்பட்ட இறந்த அந்த பெண்ணை காட்ட மாட்டுறாரு, அவங்க தாயை காட்ட மாட்டுறாரு. அவங்க தாயிட்டு இவர் போய் சொல்கிறார்ல, நான் போய் கள்ளக்குறிச்சியில் ஆய்வு பண்ணுங்கிறார்ல, முதல் நீ போன போயிருக்கணும்னா அவங்க அம்மாட்ட போயிருக்கணும், சிறுமதியுடைய தாயாட்ட போய் நீ பேசிருக்கணும். நீ போயிருக்கணும் அந்த கிராமத்துக்கு போயிருக்கணும், சிறுமதி பிறந்த ஊருக்கு போயிருக்கணும், இல்லை அவங்க அப்பா அம்மாட்ட பேசிருக்கணும், அவங்க உறவினர்கிட்ட பேசிருக்கணும், அவங்க வழக்கறிஞர்கிட்ட பேசிருக்கணும். நீ யாருக்குமே பேசாமல் பிஜேபிக்காரனையாக பார்த்து பேசிட்டு, ஆர்எஸ்எஸ்காரனையாக பார்த்து பேசிட்டு, ஸ்கூல் ஓனர்கிட்ட ஏதோ வாங்கிட்டு நீயாக உட்காந்துக்கிட்டு பேசுனா நான் நியாயம்? அப்போ நீ ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு எதை வேணாலும் பேசலாங்கிறத அந்த போக்கை தான் நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த அயோக்கியத்தனமான உன் போக்கு தான் ஏ நாங்கள் எதிராக பேசுகிறோம். இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாகவும் விமர்சனம் வருது, அதுக்காக ஒரு தனிநபர் நீங்கள் செருப்பால் அடிப்புன்னு சொல்லலாம் சரியா? இல்லை இல்லை இல்லை, நான் செருப்பால் அடிப்புங்கிற நான் மாற்றவே மாட்டேன். சவுக்கு சங்கருங்கிறவன் என்றைக்கு மாற்றிக்கிறானோ அது வரைக்கும் நான் மாற்ற மாட்டேங்க, அவனை செருப்பால் அடிப்பேன். இல்லை இல்லை அவன் வாபஸ் மாட்டான், என்ன வித்தியாசம்? இல்லை அவன் வாபஸ் மாட்டான்ல. சவுக்கு சங்கர் நான் செய்த தவறுக்கு மன்னிக்கிறேன், அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக நிற்கிறேன், இறந்த சிறுமதிக்கு ஆதரவாக நிற்க பேச சொல்லுங்க. அவனை பேச சொல்லுங்க, நான் மாற்றிக்கிறேன், நான் மன்னிப்புக்கிறேங்க, நான் ரெடியாக மன்னிப்புக்கு ரெடி. ஆனால் அவன் மன்னிப்புக்கு ரெடியா? ஒரு இறந்த பெண்ணை ஒரு காதல் இருக்குன்னு தப்பாக அவதூறு பரப்புறாங்க. அவன் ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப பொய்யா சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அவன் பொய்யா சொல்ல சொல்ல நான் இன்னும் சொல்கிறேன் செருப்பா அடிப்பேங்கிறேன். அதை பொய் சொல்ல சொல்ல வளர்ந்துட்டே போயிருந்தேன் சார். கம்ப்ளீட்டாக வளரட்டும் வரட்டும், நான் ஒரு அரசியல் கட்சிக்கு கட்சியுடைய பிரதிநிதியாக பேசுகிறேன். சவுக்கு சங்கர் யார்? அவன் எந்த கட்சிக்கு பிரதிநிதி? ஓப்பனாக சொல்லு, ஆர்எஸ்எஸ் பிரதிநிதின்னு சொல்லு, பிஜேபியுடைய பிரதிநிதி சொல்லு, நான் விடுதலை சிறுத்தையுடைய பிரதிநிதியாக பேசுகிறேன், நீ யாருன்னு சொல்லு. நீ பத்திரிகையாளர் கிடையாது, பத்திரிகையாளர் வரிசையில் நீ ஆளே இல்லை. ஏனென்றால் பத்திரிகையாளர் எல்லாருமே எல்லா ஊடகமும் எல்லா பத்திரிகையும் தினமலர் முதற்கொண்டு எல்லாம் சிறுமதிக்கு ஆதரவாக எழுதிட்டுருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. நீ யாருக்கு ஆதரவாக பேசுகிற? நீ யார் யாருக்கு ஆதரவாக நிற்கிற? நீ பள்ளி நிர்வாகத்துக்கு சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக நிற்கிற. தமிழக அரசு சிறுமதியுடைய மரணத்தில் நீங்கள் நியாயமான விசாரணைக்கு உத்தரவிடணும். இந்த சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகியுடைய பையலுக்கு ரெண்டு பேர், அவங்கள விசாரணை கொண்டு வரணும். ஏன்னா அவங்க விசாரணை கொண்டு வராமலாம் இந்த விசாரணை நடைபெறாது, அது திருப்தி இருக்காது. சவுக்கு சங்கர் நிறையா செய்தி சொல்லியிருக்கான். சவுக்கு சங்கர் சொன்ன பொய் மூட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை அவனுக்கு அவன் உண்மையும் சொல்லிட்டாலும் சரி, அவனையும் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ தகவல் தெரியுதுல, அவனையும் விசாரிக்கணும் காவல்துறை சவுக்கு சங்கரையும். அவர் ஒரு இடத்துல என்ன இப்போ கூட என்ன சொல்கிறாருனாக்கா, விசிகா போன்ற எல்லா கட்சிகளும் பேரம் பேசி, கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா கட்சியும் பேரம் பேசி பேரம் பேசுறது உண்மைங்கிறாரு.
முக்குளத்தோர் ஒருத்தருக்கு இறந்துட்டால் அங்கே பிசிகாவுக்கு என்ன வேலைன்னு சொல்கிறார் இல்லையா, இதெல்லாம் எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? இன்றைக்கி அவர் தலித்துன்னு சொல்கிறதையும் புரிஞ்சுக்கிறது. அது பெரிய அயோக்கியத்தனமான சவுக்கு சங்கருங்கிறது இதான் காரணம். காவிரி உரிமைக்கு போராடுகிற விடுதலை சிறுத்தை கட்சி, முல்லை பெரியாருக்கு போராடுறது விடுதலை சிறுத்தை கட்சி, ஈழத்தமிழருடைய படுகொலை கண்டித்து தமிழகத்தில் போராட கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி, 30 ஆண்டுகளா இன்றைக்கு நேரத்தில் தமிழருடைய வாழ்வுரிமை அத்தனை பிரச்சனைகள் களத்தில் இருக்கான் விடுதலை சிறுத்தை கட்சி. எங்களுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் ஒரு இஸ்லாமியர், இன்னொரு வன்னியர், அண்ணன் பாலாஜி வன்னியர், சானவாஸ் அவர்கள் இஸ்லாமியர். எங்கள் கட்சியுடைய 4 சட்டமன்ற தொகுதியில் 2 பேர் ஓபிசி இடஒதுக்கீடுக்கு பாராளுமன்றத்திலே விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் முழங்கினார். ஏன்னா அதை வாங்கி கொடுத்த எங்கள் தலைவர் தான் இடஒதுக்கீடு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்பையெல்லாம் எங்களை சாதி பார்க்காம நீ பேசணும்ல, இப்போ மட்டும் என்ன மைத்துக்கு நீ சாதி பார்க்குறீங்கள? அகமுடியார் பொண்ணுக்கு விடுதலை சிறுத்தையும் வரான்னு சொல்கிறேன். மதுரையில் நான் சொல்கிறேன், மதுரையில் அனைத்து சமூகத்திலையும் நட்பாக இருக்கேன் நான், குறிப்பாக அகமுடியார் அமைப்புக்கிட்ட நான் தொடர்பு இருக்கேன். நான் உன்னை பகிரமாக சொல்கிறேன், எல்லா நிகழ்ச்சிக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா உனக்கு என்ன வலிக்குது, உனக்கு என்ன வலிக்குது, நீ ஏன் பிரித்து பார்க்குறீங்களா? அங்கே ஏன் இவங்க போகிறாங்க, நீ எதுக்கு இப்போ வந்து நான் வந்து தலித்து நான் வந்து கலப்பு அப்படின்னு நீ ஏன் பேசுகிற சொல்லு, நீ ஏன் பேசுகிற இன்னைக்கு? அப்போ உனக்கு எதை பேச வைக்குது? தலித்து தாழ்த்தப்பட்டு அப்படியே லைட்டாக கசிய விடுறிய என்ன காரணம்? இந்த கசிவுக்கு என்ன காரணம்? அப்போ உன்னைய பாதுகாக்க நீ எந்த யுத்தி வேணால் எடுப்ப, சுயசாதி கூட எடுத்துக்குவ போல அப்படின்னு தெரியுது. ஆனால் இதை தமிழக ஊடகங்களும் தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க. வந்து இன்னைக்கு வந்துட்டு வேஷம் போட்டு நான் தலித்து அப்படி இப்படின்னு பேச போடுறேன், நாங்கள் எல்முருன்னு ஏற்றுக்க மாட்டோம். எல்முருன் தலித் தான், நாங்கள் எல்முருன்னு ஏற்றுக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த சைடு சனாதனத்துக்கு, சனாதன சக்திகளுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்களோ அந்த சைடில் இருக்க யாரையுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நீ வந்து நீ இன்றைக்கி வந்து தலித் அப்படின்னு வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம் நினைக்காத. நீ முழுக்க முழுக்க அரசுடைய வேலையை நீ தமிழ்நாட்டில் பார்த்தனா நீ எங்கேயுமே நடமாட முடியாது, எச்சரிக்கிறோம். நீ எல்லா இடத்துலையும் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு இடதுசாரி, நான் வந்து ஒரு மார்க்சியவாதி அப்படின்லாம் பறைசாற்ற உன்னுடைய போக்கு நீ தெரியுது. இதுநாள் வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இடதுசாரிகளை யாரும் கலங்கமே கற்பிச்சதில்லை. கற்பித்த ஒரே ஆள் நீ தான்டா சவுக்கு சங்கர். நீ டைஃபி எஸ்எப்லாம் சொல்கிற, அப்போ ஒரு அமைப்பை நீ விடமாட்ற. அப்போ உடைய நோக்கம் என்ன? அப்போ உடைய நோக்கம் வந்து நீ இடதுசாரி கிடையாது, நீ வலதுசாரி. வலதுசாரியாக முழுக்க முழுக்க பணம் வாங்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த போக்கு நீ மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாட்டில் எங்கும் நடமாட முடியாது என்பதை விடுதலை சிறுத்தை எச்சரிக்கிறோம்.